பாபநாசத்தில் இருந்து அரியலூருக்கு புதிய பேருந்து தொடக்க விழா சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழிகாட்டுதலின்படி பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு புதிய பேருந்து தொடக்க விழா நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை வகித்தார். மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து நடை எடுத்து பாபநாசத்தில் இருந்து புறப்பட்டு கபிஸ்தலம் திருவையாறு அரியலூர் என நாலு நடை எடுத்து இயக்கப்படும் தடத்தில் புதிய பேருந்தினை பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஜவஹிருல்லா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் கோட்ட மேலாண்மை இயக்குநர் மகேந்திரகுமார், கும்பகோணம் மண்டல பொது மேலாளர் இளங்கோவன், பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன், பாபநாசம் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்குழலி கவிழன், துணை மேலாளர் செந்தில்குமார், கோட்ட மேலாளர் பாலமுருகன், கிளை மேலாளர் சிவமதி, மயில் வேலன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், அலுவலர்கள், தொழிற்சங்க பிரதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாபநாசத்தில் இருந்து புறப்பட்ட அரியலூர் பேருந்தில் மாநிலங்கவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், எம்எல்ஏ ஜவஹிருல்லா பேருந்தில் சிறிது நேரம் பயணம் செய்தனர். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ். பாபநாசம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இன்று நிறைவேறியிருக்கிறது. அரியலூரில் ரயிலில் வந்து இறங்கக்கூடிய பயணிகள் பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவதற்கு ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை எடுத்து சென்று இன்று கும்பகோணம் பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. புதிய வகை பேருந்து இன்று இயக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரியலூருக்கு வந்து இறங்கக்கூடிய பயணிகள் பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவதற்கான வழி பிறந்திருக்கிறது. நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சியில் புத்தம் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் பாபநாசம் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று பாபநாசத்திலிருந்து புதிய பேருந்து நிலத்தை ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் சிவசங்கர் அவர்கள்